ஸோ ஹலோ நண்பர்களே, குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு நான் வீடியோ பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் மேட்ச் ஆட போகிறோம், கிரிக்கெட் மேட்ச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து விலாகாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி அங்கே டாஸ் போடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுலாம் ஃபுல்லாக டாஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்கும் தெரியல, வாங்க பாக்க. போலிங் போலிங் போட போறோம். ஓகே, ஒரு நல்ல ஸ்கோருக்கு வந்துட்டு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு திரும்பி நம்ம சேஸ் பண்ணலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். நமக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த விலாகில் எல்லாமே நீங்கள் கவர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் 5, 4, 3, 2, 1, 0. ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு 24 hours வந்துட்டு அவங்க 222 அடித்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த அப்போ கிரவுண்ட் வந்து இந்த ஒரு லெக் சைடு வந்து ரொம்ப சின்னது, ஒரே ஒரு எண்டு தான். ஸோ அதனால் இந்த இடத்துல அவங்க ஈஸியாக பவுண்டரிஸ் அடித்தாங்க. ஸோ 24 hours 222 அடித்தாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க இப்போ பேட்டிங் ஆடணும். ஸோ ஃபஸ்ட் ஓப்பனிங்க்கு 2 பேட்ஸ்மேன் இறங்கிட்டாங்க. ரெண்டு ஒன் டவுன் இறங்கிருக்காங்க. பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடி மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு வரணும். குரூஷியல் மேட்ச்சு, வின் பண்ணால் போன மேட்ச்சு இந்த டீம் கூட தோத்துடும். ஸோ இந்த மேட்ச் வந்து கம்பேக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபைட் பேக் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டு இப்போ 4 hours 5 hours முடிஞ்சிருக்கு. எவ்வளோ 34 no loss நினைக்கிறேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஷாட்லாம் சூப்பராக தான் இருக்கு. பட் இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ரன் அடிக்கணும். நானும் உள்ள பத்துக்கா ரெடியா இருக்கேன். சூப்பரா இருக்குடா. ரெடியா போடு, அவ்வளோதான். லாஸ்ட் வந்துட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் க்ளோஸாக வரலன்னு வந்தோன்னு சொல்ல முடியாது.
பட் வந்துட்டு பேட்ஸ்மேன் ஷார்ட்டாக இருந்ததுனால மேட்ச்சை வந்துட்டு முடிக்க முடியல. நான் கடைசி வரைக்கும் நின்னேன், ஒரு 36 ரன்ஸ் அடித்தேன், 50 அடிக்கலான்னு பார்த்தேன், கடைசியில் அவுட் ஆகிட்டு வந்தேன். இப்போ வந்துட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் நடக்க போகுது, ஸோ அதை வந்துட்டு பார்த்துருவாங்க. அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டில் இனிமேல் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலி 6:15 முடிஞ்சிருச்சு. நீங்கள் லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. அங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இருட்டாயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன ஷூட் பண்ணாங்கன்னா சத்தியமாக வந்துட்டு நான் தெரிய மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருட்டாயிடுச்சு. பட் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 6:10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகவே இல்லை, சன் அப்படியே இருந்துச்சு. பட் ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியல. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன், அங்கேயே முடிச்சுட்டேன். ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஆக்சுவலி கிரவுண்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு 1 hour டிரைவ், 29 kilometers. ஸோ ரொம்ப தூரம் தான், கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோட சேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கூட நான் வந்துட்டு நிறைய வாட்டி வந்திருக்காரு அவர். ஸோ இந்த இடத்துல போடுற யாருன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு யாருன்னு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், அபிஷேக். அவர் தான் வந்துட்டு நம்ம சேனலோட இனிமேல் வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்து எடிட் பண்ண போகிறாரு, நம்ம சேனலோட எடிட்டரு. ஸோ ஏன் வந்துட்டு அவன் நான் வந்துட்டு வச்சேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவன் எடிட்டிங் நல்லா பண்ணுவான். ஸோ அதனால் வந்து அவன்கிட்ட நான் கேட்டேன், என் சேனலில் வந்து நான் எடிட்டிங் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஸோ அவனும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்துட்டு இனிமேல் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அவன் எடிட் பண்ண போகிறான். ஸோ ஏன் இவ்வளோ நாளாக வந்துட்டு வீடியோ இல்லைன்னு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் 10th standard படிக்கிறேன்ல. ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு, அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரு few months லாஸ்ட் 1.5 months வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 matches கிட்ட ஆடிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அதிகம் மேட்சையும் பார்க்கணும், ஸ்டடீஸும் பார்க்கணும், அதனால் வந்துட்டு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அது இன் பிட்வீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி போடணுன்னா ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ அதனால் அவன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு எடிட் பண்ணி போடுவியாடா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ இனிமேல் நான் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கொடுத்துருவேன். ஸோ அவன் எடிட் பண்ணி வந்துட்டு நம்ம இனிமேல் எத்தனை சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுவான். ஸோ இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் வரும், நான் வீடியோஸ் பண்ணிட்டு போடுறேன் கண்டிப்பாக, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அரைக்குறையாக தான் ஷூட் பண்ணியிருப்போம், பிகாஸ் வந்து மேட்ச்சில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற மூடே இல்லை. ஸோ அபிஷேக் தான் வந்துட்டு வெளியில் நின்று கேமரா பிடிச்சி நான் பேட்டிங் ஆகிற வீடியோ எடுத்துருக்கேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அபிஷேக். அவ்வளோதான் இந்த வீடியோ எதுவும் முடிச்சிக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட சேர்த்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யத்தின், டாடா, சி யூ, பை பை. அண்ணா யாரு?